அவர் உள்ளத்தை திறந்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். ஆண்டவர் எவர் உள்ளத்தை திறந்தார்? லீதியா என சொல்லக்கூடிய பெண்ணினுடைய உள்ளத்தை, மனத்தை கடவுள் திறந்தார். பிரியமானார்களே, பல பேர் அந்த சபையில் கூடியிருக்க, பல பேர் அவரிடத்தில் கூடியிருக்க, அங்கே ஆண்டவர் ஒரு மகளின் மனத்தை திறக்கக்கூடியவராயிருந்தார், ஒரு மகளுடைய உள்ளத்தை திறக்கக்கூடியவராயிருந்தார். அதற்கு காரணம் என்ன? அவள் நாள்தோறும் கடவுளை வழிபட்டு வந்தார். விடுதலை பயணம் 23:25 வாசிக்கிற ஒருவன் அனுதினமும் என்னை தொழுது வந்தால் அவன் உண்ணுகின்ற உணவையும் குடிக்கின்ற நீரையும் ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு நோய் வராமல் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. அவ்விதமாக விடுதலை பயணம் 23:25 படி அனுதினமும் ஆண்டவரை தொழ வேண்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அந்த மகள் கடவுளை வழிபட்டு வந்தார், தொழுது வந்தார். தன் வீட்டாரோடு சேர்ந்து, தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து திருமுழுக்கு பெறுவதிலே அவர் ஆர்வமாயிருந்தார். உலகத்தில் வாழ்கிற அவள் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளவராய் இருந்தார். தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மீது செலுத்தினார். இத்தகைய வாழ்வு அவளுக்குள் இருந்தபடியினாலே கடவுள் அவர் உள்ளத்தை திறந்தார். கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள், கடவுளை நாடக்கூடிய விருப்பங்கள் அவருக்குள் உயிர் பெற்றிருந்தபடியினால் பிரியமானவர்களே, லீதியாவின் மனக்கண்களை கடவுள் திறந்தார். ஆம், நாம் அனுதினமும் கடவுளை வழிபடக்கூடியவர்களாக, திருமுடிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டுள்ள பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மனக்கண்களை, நம்முடைய உள்ளத்தை கடவுள் திறப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், அநேக காரியங்களை நம்மை கொண்டு ஆண்டவரது பூமியிலே செயல்படுத்துவார். அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள லீதியாவின் வழியில் நாமும் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.